ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க ஏஜென்சி கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு சேலரி வந்து கம்மியாக இருக்கும், அதுவும் ஆட்டோமேட்டிக் குரூப்னால் நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக வந்து ஒரு ஆர்கானிக் சாட்ரூம் ஐடியிலேருந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ காமிச்சு தரப்போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது 50,000 ஜெம்ஸ்னால் 5,000 காயின் அடிச்சிங்கன்னா தான் இவங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷனே இருக்குது. ஆனால் ஏஜென்சியில் நீங்கள் குறைஞ்சது 2,500 காயின் அடித்தாலே உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5,000 காயினுக்கு கீழே அடிக்கிறவங்களுக்கு கூட, அதாவது 2,500 காயினுக்கு மேலே அடிக்கிறவங்களுக்கு கூட நம்ம இதில் சேலரி இருக்குது. ஆர்கானிக்கில் அடித்தாங்கன்னா அது கிடைக்காது, நம்பர் ஒன் டிஃபெக்ட். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா 50,000 ஜெம்ஸ் அப்படின்னா 5,000 காயின் அடித்தா வெறும் 491 ரூபா தான் விட்ரோவல். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 10% பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதில் பேன் கார்டு வந்து நீங்கள் மென்டட்ரியாக வந்து அப்லோட் பண்ண வேணும். அது போக பேன் கார்டில் இருக்க அதே அக்கௌண்ட் பேங்க் டீட்டெயில் தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஒன் டைம் கொடுத்துட்டா நீங்கள் அதை வந்து ரிமூவ் கூட பண்ண முடியாது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 491 ரூபான்னு வச்சுக்கோங்க. 495 அடிச்சிங்க, 491 ரூபா சேல்ரி. அதில் வந்து 10% டிடிஎஸ்னு போட்டாங்க அப்படின்னா 49 ரூபா போயிடும். 49 ரூபா போச்சுன்னா 442 ரூபா தான், அதாவது 5K காயின் அடிக்கிறவங்களுக்கு வெறும் 442 ரூபா தான் ஆர்கானிக்கில் கிடைக்கும். ஏஜென்சியில் ஒரு 8 ரூபா கூட கிடைக்கும். 8 ரூபாலாம் ஒரு அமௌண்ட்டாக இதுக்கெல்லாம் வடா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவீங்க. மேபி இதுக்கு மேலே மேலே இனி போகலாம், அடுத்தடுத்த டார்கெட் போகிறப்போவுமே உங்களுக்கு வந்து லாஸ் தான் இதில். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஜென்சி சாட்ரூம்ஸ் எடுக்க பாருங்கள். ஏன்னா ஏஜென்சி சாட்ரூம்ஸ் எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம், ஐடி இஷ்யூ, ஏதாவது கம்ப்ளைண்ட், குரூப்பில் அப்டேட்டு ஒன்றும் இல்லை. இப்போ ஜஸ்ட் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் போய் யார்கிட்ட கேட்பீங்க? சேட்சேட்டுக்கு மெயில் போட்டால் ரிட்டே வருமா? உங்கள் ஐடி ஒருத்தவங்களுக்கு ஓடிபி ஷேர் பண்ணிட்டீங்க, அவங்க லாக் அவுட்டே பண்ணி தர மாட்டேன்னு கொண்டு போய் எங்கள் எல்லாத்தையும் திட்டுறான்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? எந்த ஏஜென்சி கிட்ட கொடுத்தீங்களோ, நீங்கள் வந்து எங்கள் ஏஜென்சி கிடையாது, அதனால நீங்கள் மெயில் போடுங்கம்பாங்க. மெயில் போட்டீங்க அப்படின்னா 1 டே 2 டேலாம் ஒரு சில டைமில் ரிப்ளை வரும். ரிப்ளையே வராமல் பல நாள் கிடந்த நாள்லாம் இருக்குது. நானே நிறைய மெயில் போட்டு ரிப்ளைலாம் வராமல் இருந்திருக்கு. இப்போ இதுலேயுமே அதாவது ஷேர்சேட்டு ஏஜென்சி கிட்ட நீங்கள் வாங்குற சேலரி கிட்ட மட்டும் 10% கிடையாது. அது ஆர்கானிக் சேட் ரூமில் எடுக்கிறவங்களுக்குமே 10% வந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஆனால் ஜெம்ஸ் வந்து உங்களுக்கு 3 நாளில் வந்து ஆர்கானிக் சாட்ரூமில் வந்து இது பண்ணலாம், வித்ட்ரால் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அது ஒரு பெஸ்ட்டு தான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஏஜென்சி கிட்ட வந்து நீங்கள் அட்வான்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் வந்துட்டு நிறையா குரூப்ஸ்லாம் அட்வான்ஸ் வாங்கி ஒரு பாதிக்கு பாதி வாங்கி கூட கிஃப்டிங் பண்ணி தான் சாட்ரூம் லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் ஆர்கானிக் ஹோஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அட்வான்ஸும் கிடைக்காது, பட் எந்த வித ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்காம பின்னிங் கூட போய் எந்த அஃபிஷியல்ட்டையும் வாங்க முடியாமல் அந்த கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, கார்டு வச்சு 500 காயின் 700 காயின் வாங்கிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அந்த கார்டுக்கும் நீங்கள் செலவு பண்ணி நெக்ஸ்ட்டு கிஃப்டிங்க்கும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருப்போம்ல. மேபி உங்களுக்கு அந்த கார்டு ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு தான். அப்புறம் என்ன அப்டேட்னாலுமே ஏஜென்சி தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் ஏதாவது பிடிச்ச ஏஜென்சியில் புதிய ஒரு சாட்ரூம் க்ரியேட் பண்ணி அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சாட்ரூமில் என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிச்சு தர போகிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு காயின்ஸ் அடித்தா எவ்வளவு அமௌண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இந்த கீழே ஜெம்ஸ்னு இருக்குல்ல, அந்த ஜெம்ஸில் ஒரு 0 கட் பண்ணிட்டீங்கன்னா காயின்ஸு, அது பக்கத்தில் இருக்கிறது வந்து அமௌண்ட்டு. இந்த பேமெண்ட்டில் 10% டிடிஎஸ் பிடிச்சது போக தான் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா போனஸ்லாம் போட்டிருக்காங்களா, இப்போ இந்த போனஸ் பேமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இது டோட்டல் எவ்வளோ பேமெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதில் வந்து 10% வந்து டிடெக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து போடுவாங்க. அப்போது யோசிச்சுட்டு உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும், ஒன்று சப்போர்ட் வேணும் ஏஜென்சி கிட்ட இருந்து உங்களுக்கு சப்போர்ட்ஸ் கிடைக்கும், ஒரு அட்வான்ஸ் காயின் வாங்கணும், ஒரு ஆஃப்லைன் காயின் வாங்கணும், ஒரு ஐடியில் ஒரு பிரச்சனை டவுட் கேட்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஏஜென்சியில் இருந்தால் மட்டும்தான் அவங்ககிட்ட கேட்க முடியும். அதே இல்லாமல் ஆர்கானிக் சேட்டர் மட்டும் ஏஜென்சி கிட்ட கேட்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ்மே பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம சேனலில் புது புது அப்டேட்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம், மேபி ஆர்கானிக் சேட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அதை பார்த்துருப்பீங்க, மேபி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இருந்தாலுமே உங்கள் சேட்ரூமில் திடீர்னு ஒரு பிரச்சனை, ஐடி ஆட்டோ பிளாக் ஆகிடுச்சு உள்ளே போல அப்படிங்கிறப்போ அர்ஜென்ட் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கூட தெரியாத சுச்சுவேஷனாக இருக்கப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஏஜென்சியை செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட புதுசாக ஒரு குரூப் எடுத்து அதை ரன் பண்ண பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ ஏஜென்சி.